வணக்கம் அங்கல்லே இது ப்ரோமோலகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிவங்கி வந்து நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற படத்தில் வந்து சாம் விஷால் நெக்ஸ்ட்டு அஜய் கிருஷ்ணா ஸ்ரீனிஷா இவங்க எல்லாருக்கூடையும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல அந்த படத்துலேயே வந்து பாலா இர்ஃபான் அதுக்கப்புறமா வில்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஜே விஜய் இந்த மாதிரி நிறையா ஃபேமஸ் யூடியூபர்ஸ்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தோட டைரக்டரே வந்து வெங்கட் பிரபு தான் அப்புறமா என்னோடய தரம் தான் வாழ்க்கையில் ஏறல அதனால தான் நான் மரம் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி பாலா வந்து அவங்க மரமில் ஏறி உட்காந்துட்டுருக்கு ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க சிடபிள்யூசிக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி லைவ்வில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி விசித்ரா வந்து அவங்களோட இன்ஸ்டாலில் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவங்க வந்து லைவ் வராங்களா மக்களே புகழ் குறைஷியை பற்றி சொன்ன சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னால் அவங்க ஃபன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ்க்கு வருவீங்களான்னு கேட்டதுக்கு பிக் பாஸ்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா பரத் இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னால் திஸ் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அவங்க சிஎஸ் ட ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க மக்களே ஒருவேளை பாரத் ஏதாவது விளம்பரத்துக்காக போயிருக்காங்களோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க போன மாதம் மலேசியாவில் யுவன் சங்கர் ராஜோட லைவ் கான்செர்ட்ல ரக்ஷிதாவெலாம் பாட்டு பாடியிருந்தாங்க அங்கே பிரதீப் ரங்கநாதனும் வந்திருந்தாங்க அப்போ எடுத்த சில வீடியோஸ்லாம் ரக்ஷிதா ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க